எனக்கு ஏதோ ஃபோன் கால் வந்த மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க, இதுக்கப்புறமும் என்ன முட்டாளாக்க பாத்தீங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சத்யா, உனக்கு என்ன பைத்தியமா? சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான். இது வரைக்கும் உங்களை நான் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேன்ல, நான் ஒன்னா நம்பர் பைத்தியம்தான். எப்படிங்க நம்பிக்கை துரோகம் பண்ண தோணுச்சு உங்களுக்கு? இங்க பார் சத்யா, நீயா ஏதாவது ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசாத. யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறதுக்கும் காது கொடுத்து கேக்குறதுக்கும் நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உண்மைய சொல்லுங்க, என் மோதிரத்தை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் யாருக்கு கிஃப்ட் பண்ணீங்க சொல்லுங்க, யாருக்கு கொடுத்தீங்க? இங்க பாரு சத்யா, சத்யா நான் சொல்ற கே சத்யா, சத்யா ஓ மோதிரத்தை எடுத்துட்டு போய் வேற யாருக்கோ போற அளவுக்கு கேடு கட்டவனா நினைச்ச நீ? ஆமா, நீ ஒரு கேடு கட்ட வந்தா. பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொருத்தி விரல்ல மோதிரம் போட்டு விட்டு கேவலமானவன் தான் நீ. உன் மொபைல்ல அந்த வீடியோ பாக்குற வரைக்கும் நான் யார் சொல்லியும் நம்பல. ஆனா இன்னைக்கு காலையில சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்ப பில் பண்ற இடத்துல அந்த மோதிரத்தை பார்த்துட்டு அந்த ஆஷா கிட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டப்போ அவ என்கிட்ட இது என் பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் எனக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு சொன்னான். நான் அப்ப கூட நம்பல. ஆனா நீங்க இப்ப வந்த உடனே நான் உங்ககிட்ட ஆஷா யாருன்னு தெரியுமான்னு கேட்டப்போ நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அப்படி ஒரு பேரே என் வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னீங்க. அதையும் இந்த பைத்தியக்காரி முழுசா நம்பினேன். ஆனா நீங்க குளிச்சுட்டு வர கேப்ல அந்த ஆஷா மூலமாவே நீங்க என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதே இல்ல. அதனால காரணம் சொல்லாம இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, யார் அந்த ஆஷா? அந்த பொண்ணு யாரு? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க அப்பா கிட்ட நான் ஆசை ஆசையா சொல்லி உன் பேர்ல வர ஏன்ற ஒரு இனிஷியல வச்சு நான் மோதிரம் செஞ்சா எனக்கு தெரியாம நீங்க எடுத்துட்டு போய் அந்த பொண்ணோட விரல்ல நீங்க போட்டு விட்டுருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? எல்லாமே எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு, அர்ஜுன் சொல்லு. என்ன